ஃபர்ஸ்ட் வெல்கம் டு த ஷோ. இது ஃப்ளோம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. சினிமா பிரபலங்களை பற்றின அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த நிகழ்ச்சி மூலிமா தினமும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க விஷயங்கள் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். WWE பிரபலத்தோட ரிப்ளை பார்த்து குஷியாக இருக்காங்க ரித்திகா சிங். மாதவனோட ரீ என்ட்ரி நடிப்பில் உருவாகியிருந்த திரைப்படம் இறுதி சுற்று. சுதா கொங்கராவோட இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாகியிருந்தது. இந்த திரைப்படம் தான் ரித்திகா சிங்கோட அறிமுகம் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாங்க. பாக்ஸராக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரித்திகா சிங். அதுக்கு அடுத்தபடியாக இவங்க சிவலிங்கா திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க லாரன்ஸோட ஜோடியாகவும். இதை தொடர்ந்து அருண் விஜயோட ஜோடியா இப்போ பாக்ஸர் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஓமை கடவுளே அப்படிங்கிற திரைப்படமும் இவங்களோட நடிப்பில் உருவாகிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில். இதை WWE பிரபலமான கிரிட்டாங்கலுக்கு டேகும் பண்ணியிருக்காங்க ரித்திகா சிங். ஸோ இதை பார்த்த கிரிட்டாங்கல் ரித்திகா சிங்கோட இந்த டேக்குக்கு பதிலையும் கொடுத்துருக்காரு. இதை பார்த்த ரித்திகா சிங் பயங்கரமாக குஷியாக இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே தனக்கு பிடிச்சமான ஒரு பிரபலம் தன்னோட ட்விட்டுக்கு இப்போ ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குஷியாகவே ஒரு வீடியோவில் தெரிவிச்சிருக்காங்க ரித்திகா சிங். சசிகுமாரோட அடுத்த பட டைட்டில் இதுதான். சிவகார்த்திகே நச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கினவர் தான் பொன்ராம். அதற்கடுத்தபடியா சிவகார்த்திகேயனை வச்சு ரஜினி முருகன் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த ரெண்டு திரைப்படத்திற்கு நல்ல விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பாராட்டுகள் இருந்தாலும் கூட அதற்கடுத்தபடியா மறுபடியும் சிவகார்த்திகேயனை வச்சு சீமராஜா திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது இவருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோல்வியை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு சீமராஜா திரைப்படம் இல்லை அப்படிங்கிறது ரசிகர்களோட கருத்தாவும் இருந்துச்சு. இப்போ பொன்ராம் வேற ஒரு நடிகரை வச்சு படம் டைரக்ட் பண்ணணும், அப்போதான் கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாரோ என்னவோ. அதை தொடர்ந்து தான் சசிகுமாரை வச்சு இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்துக்கு MGR மகன் அப்படிங்கிற டைட்டிலையும் வச்சிருக்காங்க. ஸோ MGR மகன் சொல்லும் போது இந்த கதை கண்டிப்பாக ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கோன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ படத்தில் என்ன வித்தியாசம் பொன்ராம் காட்டுறாரு அப்படிங்கிறத படம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது தமன்னாவோட அழகிய புகைப்படம். தமன்னா விஷாலுக்கு ஜோடியாக ஆக்ஷன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இவங்களோட நடிப்பில் ஜைரா நரசிம்ம ரெட்டி திரைப்படமும் தெலுங்கில் வெளியாக இருக்கு. குயின் படத்தோட டாலிவுட் ரீமேக்லையும் தமன்னா நடிச்சிருக்காங்க. தட் இஸ் மகாலட்சுமி அப்படிங்கிற டைட்டிலையும் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. இது எல்லாமே ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தமன்னா நிறைய மாடலிங் நிகழ்ச்சியிலையும் டான்ஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது வழக்கம். இதே மாதிரி தான் அமெரிக்காவில் நகரத்தில் ஒரு நடன நிகழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நடன நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான ஆடையை அணிஞ்சிக்கிட்டு தமன்னா நடனம் ஆடியிருக்காங்க. இதற்கான புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகுது. பிரபல இயக்குனரான TKவோட அடுத்த படம் இவங்க தயாரிப்பு தான். கிருஷ்ணா, ஓவியா இவங்க எல்லாரையும் வச்சு வித்தியாசமாக இவர் இயக்கியிருந்த திரைப்படம் யாம் இருக்க பயமே. TK இந்த திரைப்படத்து மூலயமா ரொம்பவே பிரபலமும் ஆகியிருந்தார். த்ரில்லர் நிறைஞ்ச ஒரு ஹாரர் திரைப்படமாக யாமிருக்க பயமின் திரைப்படம் அமைஞ்சிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக ஜீவாவை வச்சு கவலை வேண்டாம் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இவர் இயக்கியிருந்தார். TKவோட டைரக்ஷனில் உருவாகிற படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான கதை அம்சத்தோடு இருக்கோன்றதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போது ஆல் இன் ஆல் பிக்சர்ஸோட நிறுவனம் சார்பாக அவங்க தயாரிக்கிற ஒரு திரைப்படத்துக்கான கதையை TK டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காராம். இதை பற்றி ரீசெண்டாக அவர்கிட்ட கேட்டப்ப எஸ் இதற்கான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக யாமிருக்க பயமின் திரைப்படம் மாதிரி ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை தான் உங்கள் எல்லாருக்கும் நான் சமர்ப்பிப்பேன்னு சொல்லி TK பேசியிருக்காரு. துளியும் மேக்கப் இல்லாமல் இருக்காங்க காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் இந்தியன் 2 படத்தில் இப்போ கலந்துகிட்டு இருக்காங்க. இதற்காக படக்குழுவினரோடு சேர்ந்து ஃபாரினுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. காஜல் அகர்வாலோட மாடல் புகைப்படங்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறது வழக்கம். ஸோ இவங்க பாரிஸ் திரைப்படத்திலையும் நடித்து முடிச்சிருக்காங்க. படமும் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்கு. இளம் கதாநாயகர்களுக்கு ஜோடியாக தெலுங்கு திரையுலகத்திலையும் நடிச்சுட்டு வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க காஜல். ரீசெண்டாக இவங்க ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்குங்க. அந்த புகைப்படத்தில் துளி கூட மேக்கப் இல்லாமல் இருக்காங்க காஜல் அகர்வால். ஸோ பெரும்பாலும் நடிகைகள் மேக்கப் இல்லாமல் இருக்கிற புகைப்படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆர்வம் காட்டுறது வழக்கமாக இருக்குது. ஸோ அவங்க மேக்கப் இல்லாமல் இருந்தால் அவங்களோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சில பேர் நல்லா இல்லைனாலும் அதை வெளிப்படையாக கமெண்ட் பண்றவங்களும் இருக்காங்க. அந்த வகையில் காஜல் அகர்வால் புகைப்படம் வெளியானாலும் மேக்கப் இல்லாமையும் அழகா தான் இருக்கீங்கன்னு சொல்லி காஜல் அகர்வாலுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு.
தலையா தளபதியா ஓபனா பேசியிருக்காரு துருவ் விக்ரம். சியானான விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் ஆதித்ய வர்மா திரைப்படத்து மூலயமா இப்ப கதாநாயகனா அறிமுகமாக இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தபடியா படத்துக்கான ரிலீஸும் தயாராக இருக்கு. இதே நேரத்துல பாத்தீங்கன்னா துருவ் விக்ரம் நிறைய நிகழ்ச்சிகள்ல இப்ப கெஸ்டாவும் கலந்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில ரீசெண்டா பிரபல கல்லூரி ஒண்ணுத்துல நிகழ்ச்சி நடந்திருந்தப்ப அங்க சீஃப் கெஸ்டா பாத்தீங்கன்னா துருவ் விக்ரமும் போயிருக்காரு. சோ இவர் மேடை ஏறினதுமே எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, நீங்க தலை ஃபேனா இல்ல தளபதி ஃபேனா அப்படின்னு. பெரும்பாலான நடிகர்கள் கிட்ட எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமனான க்வெஸ்டின் தாங்க இது. இந்த க்வெஸ்டினுக்கு நிறைய பேர் ஓப்பனா பதில் சொன்னாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிடிக்கும், ரெண்டு பேர்கிட்டையும் வெவ்வேறு ஸ்டைல் இருக்கு அப்படி இப்படின்னு அவங்களோட பிளஸ் பாயிண்ட்களை எடுத்து சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் துருவ் விக்ரம் இந்த க்வெஸ்டினுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓப்பனா பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேள்விக்கு ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நான் தளபதி ஃபேன் தான் அப்படின்னு தளபதி ஸ்டைல்லையே துருவ் விக்ரம் சொல்லியிருக்காரு. போட்டோ ஷூட்டால பட வாய்ப்புகள் அதிகமாகிருக்கு சொல்லியிருக்காங்க ரம்யா பாண்டியன். நேஷனல் அவார்டு வாங்கின ராஜு முருகனோட இயக்கத்தில் உருவாகியிருந்த திரைப்படம் ஜோக்கர். இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தவங்க ரம்யா பாண்டியன். இதை தொடர்ந்து சமுத்திரக்கனியோட ஆண் தேவதை திரைப்படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு திரைப்படங்களுமே இவங்களுக்கு கொஞ்சம் ஹோம்லியான லுக் இருந்ததுனால அடுத்தடுத்து வரக்கூடிய கதைகளும் ஹோம்லி லுக்கில் இருக்கக்கூடிய கதைகளாகவே வந்துட்டு இருந்துச்சான். ஸோ இதை பிடிக்காதவங்க அடுத்தபடியாக நான் கொஞ்சம் ட்ரெண்டியான திரைப்படங்களை நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல. இதற்கான காரணம் ரம்யா பாண்டியன் கிட்ட கவர்ச்சி இல்லை அப்படிங்கிறதா. அதையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி ரீசெண்டாக மொட்டை மாடியில் இருக்க சேலை அணிஞ்சிருக்க மாதிரி ஒரு புகைப்படத்தை கவர்ச்சியாகவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த புகைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பயங்கர ரீச் ஆகியிருந்தது. சில இயக்குநர்களோட பார்வைக்கும் இந்த புகைப்படம் எட்டியிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக ஒரு புகைப்படம் வெளியாகிருந்துச்சு. பட் அதை நான் அப்டேட் பண்ணல அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதற்கு முன்னாடி அப்டேட் பண்ண புகைப்படத்துக்கு இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால சில திரைப்படங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கா. இது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சீரீஸ்லையும் இவங்கள நடிக்க சொல்லி கேட்டும் இருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் யாரோட டீமு யார் மூலியமாக வந்தது இதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. பட் படத்தில் நான் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய வீடியோ வெளியிட்டிருக்காரு சந்தோஷ் சிவன். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க தர்பார் திரைப்படத்தோட வீடியோஸ் புகைப்படங்கள் இது எல்லாமே லீக் ஆகிறது வழக்கம் தாங்க. பட் இருந்தாலும் அஃபீஷியலா சில புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல அந்த திரைப்படத்துல ஒப்பந்தமாகியிருக்க தொழில்நுட்ப கலைஞர்கள் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. படத்துக்கு ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சந்தோஷ் சிவன். சந்தோஷ் சிவன் ஏற்கனவே இந்த திரைப்படத்துக்கான அப்டேட்டை தன்னோட சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக இதே மாதிரி தான் மும்பையில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருப்ப அங்கே இருக்கக்கூடிய வீடியோவையும் புகைப்படத்தையும் தன்னோட சோசியல் மீடியாவில் சந்தோஷ் சிவன் வெளியிட்டு இருக்காரு. இதற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸோட அடுத்த படைப்பா ரஜினிகாந்த் அண்ட் நயன்தாரா நடிப்பில் தர்பார் திரைப்படம் உருவாகிட்டு வருது. பொங்கலுக்கு இந்த திரைப்படத்துக்கான ரிலீஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க கேட்டது என்னாச்சுன்னு சொல்லி விக்னேஷ் சிவனை கேட்கறாங்க ரசிகர்கள். இயக்குனரா இருந்த விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல நயன்தாரா நடிச்சு அதற்கு அடுத்தபடியா ரெண்டு பேருக்கும் காதலும் வளர்ந்துருந்துச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒரு திரைப்படத்துல இணைஞ்சிருக்காங்க. பட் விக்னேஷ் சிவன் ஆஸ் அ டைரக்டரா இல்ல ஆஸ் அ ப்ரொடியூசரா. ஸோ நயன்தாராவோட மெயின் லீட் ரோல்ல இந்த திரைப்படம் உருவாகுது. இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் ஷூட்டிங்ல ஒன்னாதான் இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் செல்ஃபி ஒன்றத்தை எடுத்து அதை விக்னேஷ் சிவன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் நயன்தாரா விக்னேஷ் சிவனோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அவங்களோட முகத்தை தன்னோட கையால் மூடியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்த சிங்கிள்ஸ் வழக்கம் போல் வயிற்றுச்சல் படுறது உண்டு. இன்னொரு பக்கம் வழக்கமாக கேட்கக்கூடிய திருமணம் எப்போ அப்படிங்கிற கேள்வியை தாங்க கேட்டிருக்காங்க. இப்படி நாங்கள் நீங்கள் திருமணம் செஞ்சுப்பீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்கள் வரிசையாக படங்களில் ஒப்பந்தமாகி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்களே. நயன்தாராவை நயன்தாரா விக்னேஷ் சிவன்ற பேரில் பார்க்கணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்படுறோம். இது எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களோட கமெண்ட்டு இப்போ அதிகமாகவே ரீச் ஆகிட்டும் வருது. பட் இருந்தாலும் இதுக்கு இவங்க முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிறது இன்னும் சந்தேகமாகவும் கேள்விக்குறியாகவும் தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ரசிகர்களோட இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களா விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரான்றதை பார்க்கலாம்.
சுந்தர்சி அடுத்து விஜய் ஆண்டனி இயக்க போறாரு வி சி துரை. விக்ரம் வச்சு காதல் சடுகுடு திரைப்படத்தை இயக்கினவர் வி சி துரை. பரத் வச்சு நேபாளி அப்படிங்கிற திரைப்படமும் அதுல்யா ரவி நடிச்ச ஏமாளி திரைப்படங்களான இந்த மாதிரி வித்தியாசமான டைரக்ஷன்ல படங்களை கொடுத்தவர் வி சி துரை. இப்போ இவரோட டைரக்ஷன்ல சுந்தர்சி நடிச்சிருக்க திரைப்படம் இருட்டு. த்ரில்லர் அண்ட் ஹாரர் பேஸ்ல இந்த இருட்டு திரைப்படம் உருவாகியிருக்கு. படமும் கூடிய சீக்கிரமும் வெளியாக இருக்கு. சுந்தர்சியை தொடர்ந்து அடுத்தபடியா விஜய் ஆண்டனிய வச்சு வி சி துரை ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்காரா. இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தைகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. வீடு தேடும் படலத்துல ஈடுபட்டிருக்காங்களா நிவேதா பெத்ராஜ். நிவேதா பெத்ராஜ் இப்போ கணிசமான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகளை ஒருத்தரா மாறியிருக்காங்க. இதற்கான காரணம் இவங்களுக்கான படங்கள் கதை அமையறதும் அதே நேரத்துல முன்னணி நடிகைகளோட லிஸ்ட்ல ஒருத்தராகவும் இருக்கிறது தாங்க. ஸோ நிவேதா பெத்ராஜ் வித்தியாசமான படமா இருந்தாலும் சரி, குடும்ப பாங்கான கதையா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற விதமாகவும் இருக்காங்க. விஜய் சேதுபதியோட இப்ப சங்க தமிழன் திரைப்படத்திலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெலுங்குலையும் இவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கிறதுனால தெலுங்குல அடுத்தபடியா மகேஷ் பாபு நடிக்கிற திரைப்படத்திலையும் இவங்க ஒப்பந்தம் ஆகியிருக்காங்களாம். இதை தொடர்ந்து அடிக்கடி இவங்க சென்னை ஹைதராபாத் மாறி மாறி டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் சென்னையில் அவங்களோட சொந்தக்கார வீட்லையும் வாடகை வீட்லையும், இதே மாதிரி ஹைதராபாத்லையும் வாடகை வீட்டில் இந்த மாதிரி தான் தங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படியே மாற்றி மாற்றி வாடகை வீடு ஹோட்டல்னு தங்கிட்டு இருக்கிறத விட தானே பெஸ்ட்டாக ஒரு வீடை வாங்குறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் தனக்கு தெலுங்குல நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறதுனால ஹைதராபாத்ல இப்போ குடியேற இருக்காங்களாம். இதற்காக ஒரு நல்ல பங்களோவை விலைக்கு வாங்கவும் இருக்காங்க. தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இப்போ வீடு தேடுற படலத்திலையும் நிவேதா பெத்ராஜ் ஈடுபட்டுட்டாங்க. படக்குழுவினருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு நடிகர் சூர்யா. சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப வருஷங்களாக படங்களில் கமிட் ஆகாமல் இருந்தவங்க நடிகை ஜோதிகா 36 வயது நிலை திரைப்படத்து மூலயமா நடிகையாக திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆகியிருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக இவங்களோட நடிப்பில் வெளியாகியிருந்த ராட்சசி, ஜாக்பாட் இந்த படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பை கொடுத்துருந்துச்சு. இப்போ பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் ஒப்பந்தமாகி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் ஒருத்தர் தான் டைரக்டும் பண்ணுறாரு. ஸோ படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஊட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. ஊட்டியில் நடந்துகிட்டு இருக்க இந்த பட ஷூட்டிங்கில் ஜோதிகா படக்குழுவினர் எல்லாரும் பயங்கர பிஸியாக இருந்த நேரத்தில் சூர்யா எதிர்பாராத நேரத்தில் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. ஸோ படக்குழுவினர் ஜோதிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து சூர்யாவோட செல்ஃபி எடுத்துக்கிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகுது. காதலருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க ஹீமா குரோஷி. அனுராக் காஷ்யப்போட இயக்கத்தில் வெளிவந்திருந்த கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானவங்க தான் ஹீமா குரோஷி. ரஜினியோட காலா திரைப்படத்தில் முன்னாள் காதலி அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் சமூக ஆர்வலர் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. தமிழில் ஹீமா குரோஷி சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடித்ததுனால நல்ல பிரபலமும் ஆகியிருந்தாங்க. பாலிவுட்டில் தொடர்ந்து படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்க ஹீமா குரோஷிக்கும் முடாசர் அசீம் அப்படிங்கிற நடிகருக்கும் காதல் இருக்கிறதா பாலிவுட்ல ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஹாட் டாபிக்கு ரெண்டு பேர் சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாம தாங்க இருந்துச்சு. இந்த காதலை இப்ப உறுதிப்படுத்துற விதமா முராசர் அசிமோட பர்த்டேக்கு ரீமா குரோஷி பர்த்டே விஷஸ் சொல்லி போஸ்டர் பதிவு செஞ்சிருக்காங்க. உன்னோட நான் பயணிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு வித்தியாசமான விசித்திரமான பயணம். நீ நினைக்கிற எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட அடி மனதுல இருந்து நான் பிரார்த்தனை செய்யறேன். ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க ஹீமா குரோஷி. இந்த போஸ்டர்னால இப்ப ஹீமா குரோஷி முராசர் அசீம்கோ காதல் இருக்கிறது உறுதியாகி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கதாநாயகனா மறுபடியும் களமிறங்கியிருக்காரு நடிகர் அஜ்மல். அஞ்சாதே திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் கோ திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடிச்சவர் அஜ்மல். இவரோட ஃபேஸ் அண்ட் ஸ்மைல் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான அமைப்பா இருந்தாலும் கூட பட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இவருக்கு வெற்றியே கொடுக்கலைங்க. ஸோ இதனால இவர் நல்ல ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் தான் சொல்லணும். கொஞ்ச நாளாக சினிமா உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தவர் இப்போ செகண்ட் ஷோ அப்படிங்கிற திரைப்படத்து மூலயமா ரீஎன்ட்ரியும் ஆக இருக்காரு. செகண்ட் ஷோ திரைப்படம் ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாக்குறாங்களாம். டார்க் ரூம் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை பிரம்மாண்டமாக உருவாகுது. பட் இருந்தாலும் அஜ்மலுக்கு இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சகுந்தலா தேவி மாதிரியே இருக்காங்களாம் வித்யா பாலன். வித்யா பாலன் பாலிவுட்ல தி டர்ட்டி பிக்சர் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சு பிரபலமானவங்க. கவர்ச்சி நடிகையான சில்க் ஸ்மித்தாவோட வாழ்க்கை வரலாறா தான் இந்த டர்ட்டி பிக்சர் திரைப்படம் உருவாகியிருந்தது. இந்த திரைப்படத்துல வித்யா பாலன் தைரியமா நடிச்சு அவங்களோட நடிப்பு திறமைய நிறைய பேரால பாராட்டவும் செஞ்சிருந்தாங்க.
அந்த அளவுக்கு ஒரு நல்ல நடிகை அப்படின்னா வித்யா பாலனை சொல்லலாம். நடிகை அப்படின்னாலே எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி ரசிகர்கள் மத்தியில் அவங்களாவே நம்ம முன் தோன்றணும் அப்படிங்கிறது வித்யா பாலன் தன்னோட ஒரு மந்திர தாரகமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களோட நடிப்பில் இப்போது சகுந்தலா தேவியோட வாழ்க்கை வரலாறு திரைப்படம் உருவாகுது. பிரபல கணித மேதை அப்படின்னா சகுந்தலா தேவி அம்மாவை நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களோட அசாத்தியமான திறமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு வியப்பை கொடுத்துருந்துச்சு. ஸோ இவங்களோட வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை பாலிவுட்ல இப்போ எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. படத்தையும் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டு இருக்காங்க. இதுல வித்யா பாலனோட லுக் அப்படியே சகுந்தலா தேவி மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பாடல்கள் வேற லெவல்ல இருக்கும்னு சொல்றாரு யுவன் சங்கர் ராஜா. இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் முதல் முறையா இணைஞ்சு மியூசிக் டைரக்ஷன் பண்ற திரைப்படம் விஜய் சேதுபதியோட திரைப்படம் தாங்க. ஸோ இந்த படத்துக்கு மாமனிதன் அப்படிங்கிற டைட்டிலையும் வச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல முதல் முறையா இளையராஜா அண்ட் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. படத்துல பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல, நீங்க எதிர்பாராத நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா பேசியிருக்காரு. மாமனிதன் திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஜேர்னல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வழக்கமாவே இளையராஜாவோட பாடல்கள் வேற லெவல்ல இருக்கும், யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும். இப்ப ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல எதிர்பார்க்கறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் அண்ட் தளபதிக்காக கொள்கையை மாத்திக்கிட்டாங்களான்னா என் தாரா. பிரபல லேடி சூப்பர் ஸ்டாரா வலம் வந்துகிட்டு இருக்க நாயகி நடிகன் தாரா. ஸோ இவங்க பெரும்பாலும் தான் நடிக்கிற திரைப்படங்களுக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டேன்னு கண்டிஷனை போட்டு அதுக்கு அடுத்தபடியாக தான் படத்தில் ஒப்பந்தமாகிறது உண்டுங்க. பட் இருந்தாலும் சில டைம் ஒப்பந்தம் ஆகிட்டதுக்கு அப்புறமும் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர்கள் கேட்டாலும் நான் ஆல்ரெடி கண்டிஷன் போட்டு தான் சைன் பண்ணேன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுவாங்க. இந்த வகையில் ரீசண்டாக கூட ஜைரா நரசிம்ம ரெட்டியோட திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் வரமாட்டேன்னு சொன்னதுனால ராம்சரணும் சிரஞ்சீவியும் கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க. பட் இது முடிவுக்கு வந்துச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ தமிழ் சினிமாவில் இவங்களோட நடிப்பில் வெளியாக இருக்க திரைப்படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஓகே சொல்லிருக்காங்க நயன்தாரா. சூப்பர் ஸ்டாரோட தர்பார் திரைப்படமும் பிகில் திரைப்படத்திலையும் நயன்தாரா நடிச்சிருக்காங்க தளபதியோட. ஸோ இந்த திரைப்படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்க சொல்லி ஆரம்பத்திலேயே இயக்குனரும் தயாரிப்பாளரும் கேட்டிருந்தாங்களாம். அதுக்கு இவங்க ஓகேவும் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தளபதி படத்துக்கு மட்டும்தான் நான் வருவேன், எதுவும் இந்த திரைப்படத்துக்கு மட்டும்தான், இதுக்கப்புறம் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் இதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய அப்டுடேட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பபாய், சி யூ ஃப்ரம் அஞ்சலி. ஃபிலிம் நியூஸ் சொல்கிறதா ட்ரெண்டு நிகழ்ச்சிக்கு வேலை எண்டு.